ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணம் நியூஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஏற்கனவே லாஸ்ட்டு 14th அன்னைக்கு வந்து நம்ம லைவில் வரும்போது ஒரு கேண்டிடேட் வந்து கேட்டிருந்தாங்க, ஜூம் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக கான்ஃபரன்ஸ் காலில் பண்ணுறதுக்கும் ஜூம் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக் லெவலில் இருக்கிறவங்க வெறும்னே வாட்ஸ்அப்பில் கான்ஃபரன்ஸ் கால் போடலாம், ஒரு 4 பேர் கம்பைன் பண்ணி பேசுகிறதா இருந்தால், இல்லை நீங்கள் நார்மல் ஃபோன்லேயே வந்து வீடியோ கால் பண்ணியும் பேசிக்கலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜூம் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு டீமில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த வந்து ஜூம் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் ஜூம் ஆப் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கேப்பில் நல்லா லீடிங்கில் போயிட்டுருக்கு. ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் வந்து நீங்கள் பெருசாக கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபேஸ் ஆப் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுலேருந்து ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க, அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே வந்து இந்த தொழில் போட்டியில் ஒரு ஆப் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்ததுன்னா, அதில் எப்படி அதை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி நொங்கி எடுத்துகிட்ருப்பாங்க. பட் அந்த கம்பெனி அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலில் வந்து அது அதோடய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மக்களோட வரவேற்பு அதிகமாக இருக்கும் பொழுது அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா, அதை வந்து அடுத்த ஒரு 1 or 2 மந்த்ஸில் அது பக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூம் ஆப்லேயும் ஸ்டார்டிங்கில் இருக்கும்பொழுதுலாம் கொஞ்சம் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க டே பை டே அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்பகமாக நம்ம பண்ணலாம். அதில் வந்து என்ன பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து யார் அட்மினாக இருக்கீங்களோ அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் வெளியால் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே வந்தால் கூட அந்த அட்மினாக இருக்கிறவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரிலாம் இப்போ செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூம் ஆப் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஜூம் ஆப் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான், இது வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது, பேசிக் லெவல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறவங்களுக்கு இந்த பார்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூம் ஆப்பில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இதில் வந்து 4 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். கான்ஃபரன்ஸ் கால்லலாம் யூஸ் பண்ணுறதா, வாட்ஸ்அப்பில் நார்மலாக நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால்லாம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 4 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் டு 100 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செஷன் சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு செஷனில் 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த குரூப் டிஸ்கஷனில் பேசிக்கலாம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கொடுக்குற மெத்தடு. இதே பெய்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 40 மினிட்ஸ்ன்றதை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலான்ற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம், வேணும்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனாக கூட மாற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஜஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுறது, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நேற்று என்ன பண்ணீங்கன்னு உங்களுடைய ஒர்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்குறதுக்கோ, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு செஷனாக ஒரு 1/2 hour கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கோ இந்த ஜூம் ஆப் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எது எந்த ஒரு டெக்னாலஜி, புது டெக்னாலஜி இருந்தாலும் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ் பாயிண்ட்டே வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது டெக்னாலஜி கற்றுக்கவே முடியாது. அதனால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு டெக்னாலஜி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்க்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜூம் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ஜூம் கிளவுட் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3.5 கோடி பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகுது, ஒரு 20 MP கிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டால் முடிஞ்சோடனே ஓப்பன் சொல்லி கொடுங்க, அடுத்த ஸ்க்ரீன் போகும். ஸோ அதில் ஓப்பன் அப்படின்னு சொல்லி அதை கொடுங்க. ஸோ ஓப்பன் ஆன பிறகு இதில் வந்து ஜாயின் மீட்டிங், சைன் அப், சைன்இன் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட்னா அந்த மீட்டிங்கை வந்து யார் வந்து
அந்த மீட்டிங் யார் நடத்துகிறீங்களோ அவங்க வந்து ஹோஸ்ட்னு சொல்லிக்கலாம். அதை ரிசீவ் பண்ணுறவங்க வந்து மெம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஜாயின் மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன், சைன் அப்பு சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெறும் மெம்பராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஜாயின் மீட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்த பிறகு ஜாயின் மீட்டிங் கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு உங்கள் மீட்டிங் நடத்துகிறவங்க ஹோஸ்ட்ன்றவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த மீட்டிங் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இல்லை நீங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் தான் ஹோஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு சைன் அப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் மீட்டிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து இப்போ ஜாயின் மீட்டிங் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஜாயின் மீட்டிங் கொடுத்தோன்னே மீட்டிங் ஐடின்னு சொல்லி வந்து உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ஐடி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. நம்ம சைன் அப் பண்ணிவிட்டு நம்ம ஹோஸ்ட் மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சைன் அப் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து அபோவ் 18 மேலே இருக்கணுன்றதுக்காக இந்த இது வச்சுருக்காங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணோன்னா அதுக்காக இது செட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துங்க. அபோவ் 18 மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி கேட்குது. நீங்கள் எந்த மெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துங்க இதில். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி, உங்கள் நேம் கேட்குது, நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஹோஸ்டில் வரும்போது அந்த நேம் போட்டு காட்டும். அப்புறம் லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகுனா வி சென்ட் அன் இமெயில் டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க, அதை போய் நம்ம கிளிக் பண்ணணும். அதுதான் இங்கே மெசேஜாக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபோன்லேயே நம்ம ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ஸோ அந்த ஜூம் ஆப் அமைச்சிருக்கேன், ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் ஜூம் அக்கௌண்ட் சொல்லி வந்துருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ சைனிங் ஆன் பி ஆஃப் ஆஃப் அன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஸ்கூலுக்காக நீங்கள் சைன் இன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ன்னா ஸ்கூலுக்காக பண்ணீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு போயிடலாம். காமனாக நோன் கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கொடுங்க. இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும் போது கவனிக்க வேண்டியது ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. ஸோ அது கொடுத்த பிறகு உங்களுக்கு என்னென்னா அடுத்த ஸ்க்ரீன் போகும். ஸ்க்ரீன் போன பிறகு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் கொலிக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. வேணும்னா அவங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் இங்கே இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த லிஸ்ட்டில் வந்துடும். எத்தனை பேர் வேணுமோ அந்த உங்கள் டீமில் யார் யாரெல்லாம் இருக்க மெம்பர்ஸாக நீங்கள் சேர்க்க விரும்புகிறீங்களோ, இப்போ நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடிஸ் எல்லாம் இதில் கொடுத்துக்கலாம். இல்லை டீம் லீடராக இருக்கீங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை தேவையில்லை நான் அந்த டைமில் இன்வைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் தி ஸ்டெப் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு யார் யார் வேணுமோ நீங்கள் அங்கே டிக் பண்ணும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அன்ஆத்தரைஸ்டு பர்சன் இந்த யூ மெம்பர் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சுட்டு உள்ளே நுழைஞ்சால் கூட நீங்கள் அங்கே பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ ஜஸ்ட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா ஸ்கிப் தி ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்ட வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் மீட்டிங் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டுது. ஸோ இவர் பர்சனல் மீட்டிங் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சம் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் மீட்டிங் நவ் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஸ்டார்ட் மீட்டிங் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அலோ தி ஸ்பேஸ் டு ஓப்பன் ஜூம் அப்படின்னு கேட்குது. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இப்போ சைன் இன் பண்ண சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் பார்த்தீங்களா யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதை தான் வந்து நம்ம இங்கே சைன் இன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதான் யூசர் நேம்ன்றது மெயில் அட்ரஸ்ஸு, அது பாஸ்வேர்டுன்னு நீங்கள் கொடுத்துருந்தேன் அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சைன் இன் கொடுங்க. அப்போ தான் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் ஹோஸ்ட்டாக இருந்து பண்ணும்பொழுது ஃபஸ்ட் டைம் செய்ய வேண்டிய வேலை. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் எடுத்து தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கும். செகண்ட் டைம் போகும்போதெல்லாம் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இவ்வளோ வேலை இருக்காது. ஜஸ்ட் சைன் இன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மீட்டிங் சொல்லி கொடுத்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? உள்ளே போயாச்சு ஸ்க்ரீன்குள்ளே. இப்போ ப்ளீஸ் அலோ ஜூம் அக்சஸ் பர்மிஷன் அப்படின்னு கேட்குது. காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அலோ ஜூம் டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு கேட்குது, அலோ கொடுங்க. ஸோ அலோ ஜூம் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு கேட்குது, அதுக்கும் அலோ கொடுத்துங்க. ஸோ கொடுத்தவொடனே இப்போ ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யாருக்கு இப்போ யாருமே கிடையாது. இப்போ நம்ம அதில் போய் இன்வைட் பண்ண போகிறோம். அதில் இன்வைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி யூஆர்எல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நீங்கள் அந்த யூஆர்எல் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் பர்சனுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணுறோம். இப்போ பையன் தான், பையனுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றேன்.
பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிங்கை கொடுத்து விட்றேன், அங்கே காப்பி பண்ண லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பண்ண பிறகு அவனை இன்வைட் பண்ணுறேன். இப்போ வந்த பிறகு பார்ட்டிசிபெண்ட்டில் செக் பண்ணுறேன், அங்கே பையன் வந்திருக்கான் அந்த லைனில். ஸோ அதை தான் இங்கே காமிக்குது. வீடியோ வந்து அவன் இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்கான், அதனால் வந்து ஆன் பண்ணிட்டான் நமக்கு பேஸ் தெரியும். ஸோ இப்போ ஆன் பண்ணி பேஸ், ஸோ பேஸ் வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து சவுண்டு கேட்கல. ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னா, அவன்கிட்ட போய் செட்டிங்ஸில் போய் கிளிக் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மெம்பர்ஸாக இருக்கிறவங்க செய்ய வேண்டியது அந்த ஸ்டெப்பு. ஸோ ஹோஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது, மெம்பர்ஸாக இருக்கிறவங்க செய்யணும். அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணி கால் வயா டிவைஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை கவனிச்சா தான் ஆடியோ வந்து கேட்கும், இல்லைனா உங்களுக்கு ஆடியோ கேட்காது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜாயின் ஆடியோவில் போயிட்டு கால் வயா டிவைஸ் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ண சொல்கிறேன். கிளிக் பண்ண பிறகு ரெண்டு பேரும் பேசுறது வந்து கிளியராக கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெம்பராக இருக்கவங்க கவனிக்க வேண்டியது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அந்த செட்டிங்ஸ் ஸ்பீக்கர் செட்டிங்ஸில் போய் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஆடியோ வந்து கிளியராக கேட்கும். ஓகேங்களா? அதுமாதிரி நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது தெரியும். திருப்பி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா சிங்கிள் பர்சனாக காட்டும். இப்போ சிங்கிள் பர்சன் மட்டும் பார்த்தா பார்த்துக்கலாம். ஸோ அதுமாதிரி இது டேப் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கிற ஒரு மூணு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜூம் ஆப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ யார் பேசுகிறாங்களோ அவங்களோட ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவரோட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக் எடுத்து வந்து காட்டும். திருப்பி தேர்ட் பர்சன் பேசுகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் விட்டுட்டு தேர்ட் பர்சன் வந்து பேசுகிற அந்த ஃபேஸை காட்டும். இதுதான் இந்த ஆப்பில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் இது ஒரு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஆப்பில் அதுமாதிரி இருக்காது. காமனாக சவுண்ட் மட்டும் கேட்கலாம், இல்லை நாலு பேர் இருக்கிறது ஸ்க்ரீனில் காட்டும். இதில் வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில் யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய வீடியோ வந்து நமக்கு காட்டும். மாறி மாறி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய வீடியோ மட்டும் நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜூமில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்புறம் மீட்டிங் விட்டு வெளியே வரீங்கன்னா லீவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வெளியே போகிறதுனா போய்க்கலாம். இந்த லீவ் மீட்டிங்கிறது நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து லீவ் மீட்டிங் சொல்லி கொடுத்துட்டு வெளியே போகிறது. இதே வந்து நீங்கள் ஹோஸ்டாக இருந்தீங்கன்னா எண்டு மீட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து எண்ட் மீட்டிங் சொல்லி காட்டும். அதை எண்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்வைட் பண்ணுறோம். இப்போ இன்வைட் பண்ணுறது போன வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜிங்கில் கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து கரஸ்பாண்டிங் பர்சன் போயிடும். அவங்க அங்கேருந்துட்டு கிளிக் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அட்மிட்னு சொல்லிவிட்டு பாருங்க, மீட்டிங் வந்தாங்கன்னா இங்கே அட்மிட்டு நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த பர்சன் வந்து உள்ளே வர முடியும். அந்த லிங்கே வேறு யாருக்காவது நம்ம அன்னோன் பர்சன் கூட எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்துடுச்சுன்னா ஹோஸ்ட் பண்ணுறவங்க அதை வந்து அட்மிட்னு சொல்லி அலோவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க கேண்டிடேட்டு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ ஸ்டார்ட் வீடியோன்ற ஆப்ஷனும் அந்த ஆடியோவும் அந்த கேண்டிடேட் வந்து ஆன் பண்ணி விடணும், மெம்பர்ன்றவங்க ஆன் பண்ணி விடணும். ஸோ இதில் வந்து கூட சப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டாக்குமெண்ட்டு ஷேர்லன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும் ஃபோட்டோ டாக்குமெண்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷேர் ஒயிட் போர்டு அப்படின்றத ஒன்று கிளிக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஷேர் ஒயிட் போர்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் காட்டும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிங்களா ஹாய்னு சொல்லிட்டு, இல்லை கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஏதாவது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ்லாம் போட்டு காட்டினா இதில் காட்டலாம். ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இமேஜ் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபோட்டோனு இந்த இமேஜின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இதில் இருக்குது. ஸோ இப்போ பையன் ஷேர் பண்ணியிருக்கான் எனக்கு அந்த ஃபோட்டோ, அதுதான் காமிக்குது. அதேமாதிரி ஷேரில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷனை ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு காமிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை காமிக்கலாம். டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அப்படின்ற க்வெஸ்சன் வரும் அந்த இடத்துல, ஆன் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொபைலில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அவங்க வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல மொபைல் என்ன பண்ணாங்கன்றத நம்ம இதில் காமிக்குது. ஸோ அது தேவையில்லைன்னா ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அதுமாதிரி அனுப்பலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோ அனுப்பலாம், ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை விட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜூம் ஆப். ஸோ ஜூம் ஆப் பொறுத்த வரைக்கும் இதுதான் மோர் தென்
ஃபோர் மெம்பர்ஸ் மேலே வேணும்னா நீங்கள் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் கால் பேசணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸ்னா ஜூம் ஆப்பு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். 30 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இதில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 28 MB சைஸ் இருக்கிறது இதில். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்னு இருக்குன்னா அதில் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த மைனஸ் பாயிண்ட்டு அந்த கம்பெனிக்கு தெரியாமல் இருக்காது, அவங்களே வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தானே உடனே அங்கே சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஆப் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். செக்யூரிட்டி த்ரெட்ஸுன்ற அளவுக்குலாம் பெரிய அளவில் இல்லை, இப்போ எல்லாம் நிறைய சேஃப்டி பண்ணிட்டாங்க, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஆப்புமே நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டெக்னாலஜி நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆனால் இது இப்போ இருக்கிற இந்த ஜூம் ஆப் பொறுத்த வரைக்கும் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருந்துக்கிட்டே மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஆப்பு. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றவங்க வந்து மீட்டிங் டீம் லீடர்லாம் இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் லைனில் இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட பயன்படுத்திக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.